இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டோர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய டோரு, இப்போ நம்ம பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது கிரேன்ஸ் போட்டு எப்படி பாலிஷ் டோரை தேக்கு மரம் மாதிரி பண்ணியிருக்கான்னு பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோரில் பெயிண்ட் அடித்து எப்படி கிரேன்ஸ் போடுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபில்லரு, அதாவது நம்ம சீலன் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீன் லாக்கில் என்சி டின்னரு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வால்நட்டு ஸ்டெய்னரு எம்ஆர்எஃப்ல. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரெட் ப்ரௌனு. பார்க்கக்கூடியது ப்ரௌன் அம்பரு. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது எல்லோ அம்பரு. இப்போ இதை மிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஊற்றிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்சி டின்னரில் எல்லோ பவுடரையும் ப்ரௌன் பவுடரையும் இப்போ நம்ம கலக்கிறோம். இப்போ என்சி ஊற்றுறோம் பாருங்கள், தேவைக்கு என்சியை கலந்துக்கிறோம். இப்போ கலந்தாச்சு. இப்போ நம்ம கலந்த பவுடரை வந்து பார்த்தீங்கன்னா சீலரில் ஊற்றுறோம். ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு லிட்டர் கேனில் அந்த சீலரில் இப்போ கலரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வடிகட்டி ஊற்றுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருண் இல்லாமல் இருக்கும். நம்ம வடிகட்டின அந்த தூசியை பாருங்கள், எவ்வளோ தூசி இருக்குன்னு. வடிகட்டியாச்சு. கேட்டின மெட்டீரியலை பாருங்கள். இப்போ நம்ம சீலர் கூட ரெட் ப்ரௌன் வந்து 100 மில்லி வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ரெட் ப்ரௌனு ஊற்றுறது வந்து வால்நட் ப்ரௌனு. தேவைக்கு ஒரு 25 மில்லி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டூலக்ஸில் மிடில் பப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எடுத்துக்கிறோம். அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌனு 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லி சேர்த்திங்கன்னா இந்த ஷேடில் வந்து நம்மளுக்கு கலர் கிடைக்கும். இதுக்கு மேலே நம்ம கிரெயின்ஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மரம் மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம கலந்த ஸ்டெய்னரை வச்சு இப்போ வந்து நம்ம ரே ஓட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி கிரெயின்ஸ் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேக்கு மரம் மாதிரியே இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தேவையானது சின்ன படுதா ப்ரஷ் வச்சுக்கலாம், தேவையான வேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் வந்து நல்லா தெளிவாக உழுவு உங்களுக்கு. என்ன பண்ணுறோம்?
இப்போ நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது 1.5 இன்ச் அப்ரோச் ஸ்டெப். இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் அப்ரோச் ஸ்டெப் ஒட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பீஸில் வந்து ஏறாது, நம்மளுக்கு நல்லா நீட்டாக அவங்களுக்கு வந்து நம்ம ரே ஓடும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு முடிச்சுட்டு இந்த அப்ரோச் ஸ்டெப்பு நம்ம கிளிக்கும்போது பாருங்கள், ஒரு நூல் கூட பக்கத்தில் ஏறி இருக்காது. அப்போ அந்த பீஸ் வந்து தனியாக தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும், வேலையும் ஷார்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அப்ரோச் ஸ்டெப்பை கிழிச்சு எடுத்துடணும். இப்படி வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பீஸாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தில் வந்து நமக்கு பீஸை வெட்டி எடுத்தது மாதிரி இருக்கும். பாலிஷ் போடுறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிக்கும் போது ஒவ்வொரு பீஸும் தனித்தனியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தேக்காக தெரியும் உங்களுக்கு. வேலை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேக்கு மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைக்கும் அதே ஃபார்முலா தான். போகிற கோடியில் வந்து இதே மாதிரி அப்ரோச் ஸ்டெப் போட்டுட்டு இந்த மாதிரி போடும்போது இதுவும் தனித்தனியாக பீஸாக தெரியும். இப்போ நண்பர்களே, இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பாலிஷ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியே நம்ம உடனே நாள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கீழே உள்ள பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்.